வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன், சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு லேசாக வதங்கினாலும் பூண்டு வந்து ஒரு அஞ்சு அப்பல் பூண்டு பொடியும் பூண்டாக தட்டி வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம். தோலோட சேர்த்துக்கலாம் தட்டி, அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா இருக்கும். தோலில் தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், அதனால் தோலோட தட்டி சேர்த்துக்கணும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தூள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்சேன், குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எதை பயன்படுத்துவீங்களா? நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி நல்லா பிரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடித்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா பொடியை நறுக்கி போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும். இந்த பெங்களூர் தக்காளிங்கிறதுனால அது வந்து மசியாது. இந்த மாதிரி அடித்து சேர்த்தோம்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்க்கணும்னா வேறு தண்ணி மாற்றிட்டு சேர்த்துக்கணும். அந்த தண்ணியோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து அப்படியே நுரைச்சி போய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால எப்பயுமே அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான புளிக்குழம்புங்கிறதுனால எவ்வளோ புளி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணி கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க, ஏன்னா விசில் விட்டு வரையில உங்களுக்கு வருத்தம். அதனால் வைக்கையிலே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தேங்காய்லாம் வேறு அரைச்சி ஊற்றணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதில் ஒரு ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா நைஸாக. இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள் இவ்வளோக்கு வச்சுருந்தேன். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கும். இப்போ கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி லைட்டாக அப்படியே எண்ணெயெல்லாம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம். விருப்பம் தான் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மேலாப்பில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சூடு பண்ண சூடு பண்ணால் நல்லா கெட்டியாகிட்டே வரும். இது ஆறுச்சுனாலும் குழம்பு நல்லா கெட்டியாக வரும். நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு சூடு பண்ணி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்பு கஞ்சிக்கெலாம் அருமையாக இருக்கும். இப்போ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.